மார்னிங்ஸின் பிரேக்கிங் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக, பஞ்சாப், கோவா உள்ளிட்ட இடங்களில் காங்கிரஸ் முன்னிலை. உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மணிப்பூரில் இரும்பு பெண்மணி தோல்வியடைந்தார். இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவும் பஞ்சாபில் காங்கிரசும் ஆட்சி அமைக்க உறுதியாகியுள்ளது. நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கியது. உத்தரப்பிரதேசத்தில் தொடக்கத்தில் இருந்தே பாஜக முன்னிலை வகிக்க தொடங்கியது. இதனையடுத்து அந்த கட்சியினர் உற்சாகம் அடைந்தனர். மொத்தமுள்ள 403 தொகுதிகளில் 5:30 நிலவரைப்படி பாஜக 296 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கூட்டணி 82 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இதன் காரணமாக பாஜக ஆட்சி அமைக்கப் போவது உறுதியாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தமுள்ள 117 தொகுதிகளில் 5:30 நிலவரப்படி காங்கிரஸ் 65 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. சிரோமணி அகாலிதளம் பாஜக கூட்டணி 27 இடங்களிலும் ஆம் ஆத்மி 25 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது. இதனால் இங்கு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கப் போவது உறுதியாகி இருக்கிறது. முழு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், மணிப்பூர், கோவா ஆகிய 5 மாநில சட்டசபைகளுக்கு பிப்ரவரி மாதம் 4 தேதி தொடங்கி கடந்த 8 தேதி வரை தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ளன. ஜூலை மாதம் மத்தியில் ஜனாதிபதி தேர்தல் நடக்க உள்ள நிலையில் இந்த 5 மாநிலங்களின் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பதுதான் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5 மாநிலங்களிலும் இன்று காலை 8 ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை அண்மையில் கிடைத்த தகவலின்படி பாரதிய ஜனதா 100 மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அங்கு பாரதிய ஜனதா கட்சி 156 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கூட்டணி 50 இடங்களிலும், பகுஜன் சமாஜ்வாதி கட்சி 23 தொகுதிகளிலும், RLD 2 தொகுதிகளிலும், பிற கட்சிகள் 2 இடங்களிலும் முன்னிலையில் வகிக்கின்றன. மணிப்பூரில் இரும்பு பெண்மணி ஹீரோ ஷர்மிளா தோல்வியடைந்தார். மத்திய அரசின் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மணிப்பூரில் 16 ஆண்டுகளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் இரோம் ஷர்மிளா. மணிப்பூரின் இரும்பு பெண்மணி எனப்படும் இவர் தனது உண்ணாவிரதத்தை கைவிட்டு சில மாதங்களுக்கு முன்பு அரசியல் கட்சியை துவங்கினார். அவரது மக்கள் எழுச்சி நீதி கூட்டணி என்ற கட்சி மணிப்பூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. மணிப்பூர் முதல்வர் இபிபோ சிங்கை எதிர்த்து தோபால் தொகுதியில் ஐரோம் ஷர்மிளா போட்டியிட்டார். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை எண்ணப்பட்டன. ஆரம்பத்தில் இருந்தே பின்னடைவை சந்தித்த ஐரோம் ஷர்மிளா தோல்வியை தழுவினார். இபிபோ சிங் தனது தொகுதியை தக்க வைத்துள்ளார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலின் நிலவரங்கள் குறித்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.